ஸோ ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் இதை பற்றி சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறேன், கொஞ்சம் நேச்சுரலாக நான் ஃபார்முக்கு வரேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ நேராக பார்த்து பேசுறதுனால ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 4.5 மாதத்தில் வந்து 45 கிலோ ரெடியூஸ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்துன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். 111 கிலோவிலேருந்து 70 கேஜிஸ், 77-70 கேஜிஸ் அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 45-46 கேஜிஸ் யா. அப்போ வந்துட்டு நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே இருந்து, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறதே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து நான் அவங்கள காட்டுறதுக்காக வைக்கப்படுறாங்க, இவங்க குண்டாக இருக்கிறத காட்டுறதுக்காக வைக்கப்படுறாங்க அப்படின்றலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு காணா போயிடுவாங்க, திடீர்னு வரும்போது இழைச்சி வருவாங்க இவ்வளோ நாள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான், அதுக்காக அவங்கள தாழ்த்திக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ அப்படி தான் நான் வந்து ஒரு 2.5 மாதம் வந்து ரொம்ப ஒரு டயட் பண்ணிவிட்டு சாப்பாடு, கரெக்டான தூக்கம், ரொம்ப அதிக விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ ஃபோக்கஸிங் அதே விஷயத்தை யோசிச்சுட்டே நான் அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் ரொடியூஸ் பண்ணேன், என்னோடய கரெக்ட் வெயிட்டும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஒரு இன்னும் சூப்பராக போச்சு. ஸோ அப்புறம் வந்து ஒரு என்னோடய பையன் பிறந்தான், பிறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு காலில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதாவது விழுந்துட்டேன், தவறி விழுந்துட்டேன். விழுந்ததுல என்ன 2 கால் எலும்பும் இந்த சைடு கீழே அந்த பாதத்துக்கு மேலே ஒரு எலும்பு இருக்கும்ல, ரொம்ப முட்டிலாம் இல்லை, அந்த சைடு 2 சைடு எலும்பும் உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஓகே சொல்லிட்டு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு வந்து அது ஒர்க் அவுட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்புறம் வந்துட்டு 2வது குழந்தை ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஸோ அந்த மாதிரியே போயிடுச்சு என்னோடய லைஃப் அப்படி இப்படின்னு ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு டயட் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னால். ஸோ நம்ம உடம்பு வந்து பழைய மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஜனவரியில் கூட ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக உடம்பு குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்கள்ல, இந்த வருஷம் நம்ம இதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் இது பண்ணி பண்ணேன். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது இல்லை, ஏன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த ஒரு ஒரு 100% கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவேன், இல்லாட்டி எனக்கு முடியாது, பண்ண முடியாது. ஸோ அதோட ஓகே நம்ம வந்து பண்ணுவோம், நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டட் எனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ஒரு விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம நமக்காக பண்ணக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்காக பண்ணணும், நம்ம அம்மாக்காக பண்ணணும், நிறைய விஷயம். மெயின் வந்து உனக்காக நீ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து வந்துச்சு. முன்னாலாம் அவங்களுக்கு பண்ணணும், இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றத வச்சுட்டு உனக்காக நீ பண்ண, உன்னை நம்பி தான் எல்லோரும் இருக்காங்க, உன்னை ரொம்ப நேசிக்கிறவங்களாம் நீ வேணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீ இதுக்கு மேலே வெயிட் நீ வந்து போட்டுட்டு போனேன்னா ஒன்றா அவங்க இழந்துருவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான். ஸோ ஐம் ஜஸ்ட் மோட்டிவேட்டட். ஓகே, நவ டேஸ் ஓகே நம்ம பண்ணுவோம், ஆல்ரெடி வந்து நமக்கு இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய பேத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம வந்து அந்த வெயிட் லாஸ்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு வந்தோம்ல. ஸோ அதோடய டயட் சார்ட்டாக இருக்கட்டும், ஸோ நம்ம எல்லாமே எக்ஸசைஸாக இருக்கட்டும், நாங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி குறையும், இப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் செய்யாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களை கைட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அது எனக்கு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெயிட் வந்து பொறுத்த அளவுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து நிறையா கிலோஸ் ரெடியூஸ் பண்ணணும். அவங்களாம் வந்து ஒரு 10 கேஜிஸ், 5 கேஜிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா டயட் பண்ணுறது அப்படின்றது வந்து சும்மா பட்னியாக கிடக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வந்து ஆரோக்கியமாக நம்ம சாப்பாடு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டயட் பண்ணி வெயிட் ரெடியூஸ் பண்ணும் போது நம்ம கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்துட்டு அது நமக்கு எந்த ரீதியிலையும் ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு கரெக்டான இன்டேக் எடுக்கணும் அந்த டைம்
டைமுக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமாம், அதனால் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு புது சேனல் ஒன்று லான்ச் பண்ணுறதா இருக்கோம். ஸோ இந்த சேனல் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த என்னோடய டே ஒன்லேருந்து என்னோடய ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும் நான் எல்லா இதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறதா இருக்கேன். ஸ்டே ட்யூன், நான் உங்களை அந்த சேனலில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.